ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 5.3லேருந்து ஒரு கணக்கு பார்க்கலாம். எளிமையான ஒரு கணக்கு தான், ரொம்ப கஷ்டமாலாம் கிடையாது. ஆனால் இந்த புக்கில் இந்த கணக்கு இல்லை, அதனால் கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஒரு கோடாக இருக்கு, ஒரு கோடு இருக்குது ஓகேவா. அந்த கோடு வந்து ரெண்டு துண்டுகளாக வெட்டப்பட்டிருக்கு. கேள்வி பாருங்கள், எக்ஸ் வெட்டுத்தாண்டானது வெட்டுத்துண்டானது ஒய் வெட்டுத்துண்டின் அளவை விட 5 அலகுகள் அதிகமாக கொண்ட ஒரு நேர்கோடானது ஏதோ ஒரு புள்ளி வழியாக போகுது எனில் அந்த சம அந்த கோட்டின் சமன்பாட்டை காண்க. ஓகே, இந்த கோடு வந்துட்டு ஏதோ ஒரு புள்ளி வழியாக போகுது. அந்த புள்ளி வந்து 22, -6 கேள்வியில் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இந்த கோடுகளின் ரெண்டு துண்டுகளை எக்ஸாகவும் ஒரு துண்டை வந்து ஒய்யாகவும் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு துண்டு எக்ஸு, ஒரு துண்டு ஒய். அந்த எக்ஸோடைய துண்டுடைய நீளம் வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன், பேர் வச்சுருக்கேன் அந்த கோட்டுக்கு. இந்த துண்டான கோட்டுக்கு எக்ஸ்ன்ற பேரும் இதுக்கு ஒய்ன்ற பேரும் வச்சுருக்கேன். இதோடைய நீளமாக ஏன்னு எடுத்துக்கிறேன், இதோடைய நீளமாக பின்னு வச்சுருக்கேன். அதே மாதிரி எக்ஸோடைய வெட்டுத்துண்டு எக்ஸ் பேர் கொண்ட அந்த வெட்டுத்துண்டுடைய நீளம் வந்துட்டு ஒய்யை விட 5 அலகுகள் அதிகமாக இருக்கும். அப்போ ஒய்யுடைய அலகு என்ன கொடுத்தோம், பின்னு கொடுத்தோம். அப்போ இந்த மதிப்பு என்ன இருக்குன்னா, ஏன்றது பியை விட 5 கூடுதலாக இருக்குன்றாங்க. ஓகே, 5 அலகுகள் அதிகம் கூடுதலாக இருக்குது அப்படின்றாங்க. எக்ஸீட்ஸ் அப்படின்னா கூடுதலாக போகுது. இப்போ இந்த மாதிரி ரெண்டு துண்டுகள் இன்டர்செப்டாக இருக்கிற அந்த மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ரெண்டு துண்டுகளாக இருக்கிறப்ப இந்த ஈக்குவேஷனை எப்படி எழுதலான்னா, எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. ஒரு நேர்கோடு ரெண்டு துண்டுகளாக இருக்குன்னா அதை இப்படி ஃபார்முலாவில் எழுதலாம். இப்போ நம்ம ஏபி எல்லாம் உள்ளே போடலாம். எக்ஸ் பை ஏக்கு பதிலாக என்ன போட்டோம், பி ப்ளஸ் ஐ போட்டோம், ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. எந்த புள்ளிகள் வழியாக போகுதுன்னு கொடுத்துருக்காங்க, 22, -6. இது உங்களுடைய எக்ஸ், இதோட உங்களுடைய ஒய், அதையும் உள்ளே கொடுத்துருவோம். 22/b+5 ப்ளஸ் -6/b ஈக்குவல் டு 1. 22/b+5 ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும், 6/b ஈக்குவல் டு 1. கீழே எனக்கு மீச்சி ஒரு பெருக்கட் பிளான் கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ரெண்டுக்குமே வேறு வேறு ரெண்டையும் அப்படியே பெருக்கி கீழே இருக்கிறத. ஸோ பி ப்ளஸ் 5 × b/, இங்கே பி ப்ளஸ் 5 இருக்குது, என்ன இல்லை பி இல்லை, அந்த பி இந்த 22 பெருக்கிக்கோ, -6. இங்கே பி இருக்குது, என்ன இல்லை, பி ப்ளஸ் 5 இல்லை, அப்போ 6வோட அந்த பி ப்ளஸ் 5 பெருக்கிக்கோ, ஈக்குவல் டு 1. 22b -6ம் b-ம் பெருக்கினா 6b, -6 5 பெருக்கணும் -30/(b)ம் b-ம் பெருக்கணும் b², 5ம் b-ம் பெருக்கணும் +5b ஈக்குவல் டு 1. 22ல் 6 போச்சுன்னா 16b வருமா, -30 ஈக்குவல் டு, இங்கே கீழே இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு போயிடு, 1வோட பெருக்கணும்னா b²+5b வந்துடும். எல்லாமே ஒரு பக்கம் கொண்டு போய்க்கலாம், b²+5b, 16b அந்த பக்கம் போச்சுன்னா -16b வந்துடும், -30 அந்த பக்கம் போச்சுன்னா +30 ஆகிடும். இப்போ இந்த பக்கம் எந்த நம்பருமே இல்லைனா ஈக்குவல் டு 0 ஆகிடுச்சு. b²-11, ஏன்னா 16ல் 5 போச்சுன்னா 11, பெரிய நம்பர் 16, மைனஸ் இருக்கிறனால -11b +30 = 0. 30க்கான மதிப்பை கண்டுபிடிக்கிறப்ப 6 5 30, 6 5 இருக்குனா 30 வந்துருச்சு 30க்கு. ஆனால் இங்கே -11 இருக்குது, ஸோ இந்த ரெண்டையும் கூட்டினா எனக்கு -11 வரும். அப்போ எப்படி வரும்னா, -6 - 5 போட்டால் வரும், -6யும் -5 கூட்டினா -11 வரும், -6யும் -5 கூட்டினா 30 வரும், ஏன்னா 6 5 30, -30 ப்ளஸ் ஆகிடும். இதை எடுத்து எழுதுங்க, b²-6b, ஏன்னா 6 - இந்த -11 என்ன எழுத போகிறேன்னா -6b - 5b எழுத போகிறேன், ஏன்னா அதான் எனக்கு பதிலாக கிடச்சிருக்கு, 6 5 11 தானே வரப்போகுது. ஸோ +30 = 0. இது ரெண்டுலேயும் பியை பொதுவாக வெளில எடுத்துருங்க, b-6 கிடைக்கும். இங்கேயும் இந்த b-6 தான் வர வைக்கணும், b-6 என்ன வெளியில் எடுத்தால் b-6 வரும்னா -5 வெளியில் எடுத்தால் வந்துடும், -5ம் b-யும் -5b, -5ம் -6 +30 = 0. இதில் b-6 வெளியில் எடுத்துரு, உள்ளே என்ன இருக்கும், இங்கே ஒரு b இருக்குது, அங்கே ஒரு -5 இருக்குது. அப்போ பிக்கு என்னென்ன மதிப்புகள் கிடைக்குது, ரெண்டு மதிப்புகள் கிடைக்கும். இந்த பி பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே ப்ளஸ்ஸாக எடுத்துக்கோ, அப்போ b = 6. இங்கே பி பக்கத்தில் மைனஸ் இருந்தால் அப்படியே ப்ளஸ்ஸாக எடுத்துக்கோ, அப்போ b = 5. ரெண்டு மதிப்புகள் கிடைக்கும் பிக்கு,
பிக்கு ரெண்டு மதிப்புகள். அப்போ பி ஆறாக இருந்தால் என்ன நடக்கும்னு பாரு, பி ஆறுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இங்கே என்ன ஒரு ஏவோட மதிப்பு என்ன வரும், ஏவோட மதிப்பு பி ப்ளஸ் அஞ்சு தானே, அப்போ ஆறு ப்ளஸ் அஞ்சு, அப்போ பி ஆறாக இருந்தால் ஏ வந்து பதினொன்னா இருக்கும். சரியா, இந்த ஃபார்முலா எடுத்து போடு, எக்ஸ் பை பதினொன்று ப்ளஸ் ஒய் பை ஆறு ஈக்குவல் டு ஒன்று. இதுக்கு ரெண்டுக்கும் காமனாக அறுபத்தாறு வாய்ப்பாடு, அறுபத்தாறு நம்பர் வரும், ஏன்னா பதினொன்றாம் வாய்ப்பாடில் அறுபத்தாறு வரும், ஆறில் அறுபத்தாறு வரும், பதினொன்று ஆறு மடங்கு அறுபத்தாறு, அப்போ மேலே ஆறு எக்ஸ் போட்டுக்கோ, ப்ளஸ் ஆறு பதினோரு மடங்கு அறுபத்தாறு, அப்போ பதினொன்று ஒய் போட்டுக்கோ, ஈக்குவல் டு அறுபத் ஈக்குவல் டு ஒன்று. அறுபத்தாறு இங்கே போயிடுச்சுன்னா ஆறு எக்ஸு ப்ளஸ் பதினொன்று ஒய் ஈக்குவல் டு அறுபத்தாறு. இந்த பக்கம் கொண்டு வந்துட்டீங்கன்னா ஆறு எக்ஸ் ப்ளஸ் பதினொன்று ஒய் மைனஸ் அறுபத்தாறு ஈக்குவல் டு ஜீரோ. இது முதல் சமன்பாடு. அதே மாதிரி இப்போ பிக்கு அஞ்சு கொடுத்து பார்ப்போம். பி இது முடிஞ்சிருச்சு, பி அஞ்சுனா என்ன நடக்கும், நம்ம ஏவோட மதிப்பு என்ன, பி ப்ளஸ் அஞ்சு, அப்போ அஞ்சு ப்ளஸ் அஞ்சு ஈக்குவல் டு பத்து. இப்போ ஏ வந்து உங்களுக்கு அஞ்சா பத்தாயிடும், பி வந்து அஞ்சாயிடுச்சு. ஃபார்முலாவில் மறுபடியும் போட, எக்ஸ் பை ஏவோட மதிப்புக்கு பத்து போடணும் ப்ளஸ் ஒய் பை பியோட மதிப்புக்கு அஞ்சு போடணும் ஈக்குவல் டு ஒன். அஞ்சாவது பேப்பர்லேயும் அஞ்சு வரும், அஞ்சாவது பேப்பரில் பத்து வரும், அப்போ பத்து தான் பெரிய நம்பர், உள்ளே போட்டுக்கும். இப்போ பெருக்குங்க மறுபடியும், பத்து ஒன்று பத்து, ஸோ ஒன்று எக்ஸ், இங்கே அஞ்சு ரெண்டு பத்து, ஸோ ரெண்டு ஒய் ஈக்குவல் டு ஒன்று. ஓகேவா, ஈக்குவல் டு ஒன்று. இப்போ ஒன்று எக்ஸு ப்ளஸ் ரெண்டு ஒய், இந்த பத்து இங்கே போயிடுச்சுன்னா ஈக்குவல் டு பத்து, அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு ஒய், இந்த பத்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸ் பத்து ஈக்குவல் டு ஜீரோ. ரெண்டு ஈக்குவேஷன் கிடச்சிடும். இந்த ரெண்டு தான் அந்த கோட்டுகளுக்கான சமன்பாடாக வரப்போகுது. ஒரு கோடு ரெண்டு துண்டாக வெட்டப்படுது, அந்த ரெண்டு துண்டுகளுக்கான கோடுகளுடைய மதிப்பு இங்கே போட்டிருக்கோம். ஓகேவா, ஸோ ரெண்டு விதமாக வெட்டப்படலாம். இது வந்து பிக்கு ரெண்டு தீர்வு கிடைச்சதுனால அந்த ரெண்டு ஃபார்முலாவுமே கரெக்டு தான். இது எழுதினாலும் கரெக்டு தான், இது எழுதினாலும் கரெக்டு தான். ஏன்னா பியோட மதிப்பு ரெண்டு மதிப்புகள் கிடைக்குது, ஆறு இல்லைனா அஞ்சு, அதை வச்சு ஏவோட துண்டு எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நம்ம கண்டுபிடிச்சி ஆன்சர் எழுதியிருக்கோம். நேரடியாக அந்த புக்கில் அந்த ஃபார்ம் குவஷன் இல்லை, இன்டர்செப்ட் அல்லது வெட்டு துண்டுகள் அப்படின்னு பண்ணுறப்ப கோடுகளுக்கு இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். பொதுவாக கோடுகளுக்கான ஃபார்முலா வந்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எம் எக்ஸ் ப்ளஸ் சி தான். வெட்டு துண்டுகளாக வர்றப்ப இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். இந்த ஃபார்முலா படி ஏக்கும் பிக்கும் போட்டோம், எக்ஸுக்கும் ஒய்க்கும் போட்டோம், பியோட மதிப்பை கண்டுபிடிச்சோம். அதை வச்சு ரெண்டு கண்டிஷன், ஏக்கு என்ன, ஏவோட மதிப்பு ரெண்டு விதமாக வந்திருக்கு, ரெண்டுக்கான ஈக்குவேஷன் எடுத்திருக்கோம். ரொம்பவுமே எளிமையான ஒரு கேள்வி தான், பெருசாக ஒரு கஷ்டப்பட்டு வாங்குற அளவுக்கு இதில் வரும் அஞ்சு மார்க் எதுவும் கிடையாது. இதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம அடுத்த கேள்வியில் இன்னொரு கேள்வியோட சந்திக்கலாம், அடுத்த வீடியோவில் இன்னொரு கேள்வியோட சந்திக்கலாம். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு கேள்வியில் சந்திக்கலாம். இந்த கேள்வி உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி நான் சொல்லித்தரணும்னு எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த கேள்வியோட நம்பரை கமெண்ட்டில் போடுங்க. நம்ம மீண்டும் அடுத்த கேள்வியில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.